வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். குன்றத்தூர் முருகன் கோவிலில் 54 ஆண்டுகளுக்கு பிறகு சூரசம்ஹாரம் விழா நடத்துவது என ஆலோசனைக் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. புதிய மருத்துவக் கல்லூரிகளை தொடங்குவது தொடர்பாக தேசிய மருத்துவ ஆணையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பினை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். பாஜக உடனான கூட்டணி முறிவு என்பது 2 கோடி தொண்டர்களின் உணர்வு என்றும் கூட்டணி முறிவில் உறுதியாக உள்ளோம் என்றும் இபிஎஸ் அவர்கள் அறிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் 71 பதக்கங்களை வென்று இந்தியா புதிய சாதனை படைத்துள்ளது. கன்னியாகுமரியில் கடந்த 24 மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ந்து கனமழை பெய்து வருவதன் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. உலகம் முழுவதும் ஜாவான் திரைப்படம் 1100 கோடி ரூபாய் வசூல் செய்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின் ஒயர்கள் மூலம் இணைக்கப்பட்டு எலக்ட்ரிக் டெட்டனேட்டர்கள் கருவிகளுக்கு வருகின்ற 2025 ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் தடை விதிக்க வேண்டும் என்று மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் இன்று சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, மதுரை, திருச்சி, திண்டுக்கல், தேனி, தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. உதவி பேராசிரியர் பணிக்கான யுஜிசி நெட் தேர்விற்கு அக்டோபர் 28 தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தேசிய தேர்வுகள் முகமை தெரிவித்துள்ளது. கோவை கொடிசிய கண்காட்சி வளாகத்தில் நேற்று நடந்த மாபெரும் கடன் வழங்கும் முகாமில் 3749 கோடி மதிப்பிலான கடன் உதவிகளை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வழங்கினார். மத்திய அமைச்சரவை கூட்டம் இன்று நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாஜக உடனான கூட்டணி முறிந்துவிட்டதாக அதிமுக தலைமை அறிவித்துள்ள நிலையில் கோவை வந்துள்ள மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை அதிமுகவை சேர்ந்த 3 எம்எல்ஏக்கள் சந்தித்து பேசியுள்ளது அரசியல் அரங்கில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காலியாக உள்ள 564 அலுவலக உதவியாளர் பணியிடங்களை நிரப்பிக் கொள்ளலாம் என்று தமிழக அரசு அனுமதி வழங்கியுள்ளது. தமிழகத்தில் இன்று நெல்லை, தென்காசி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மேலும் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக அக்டோபர் 9 தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசியல் கட்சிகளுக்கு நிதி வழங்கும் தேர்தல் பத்திரங்களை இன்று முதல் விற்பனை செய்கிறது பாரத ஸ்டேட் வங்கி. பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து அதிமுக விலகியுள்ள நிலையில் பாஜக தலைமை அழைப்பின் பெயரில் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் இன்று டெல்லி செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பழனி திண்டுக்கல் இடையிலான 4 வழி சாலைக்கான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் அடுத்த தைப்பூச திருவிழாவிற்குள் சாலை விரிவாக்க பணிகளை முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் அக்டோபர் 7 தேதி மதுரை ரேஸ்கோர்ஸ் மைதானத்தில் அண்ணா மாரத்தான் போட்டி நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான தொடக்க விழா இன்று அகமதாபாத்தில் கோலாகலமாக தொடங்கப்பட உள்ளது. தமிழ்நாட்டில் செப்டம்பர் மாதத்தில் 10481 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வரி வசூல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் சாலையில் சுற்றித் திரியும் மாடுகளுக்கான அபராத தொகையை 10,000 ரூபாயாக உயர்த்த சென்னை மாநகராட்சி கூட்டத்தில் தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அரசு வணிகவியல் தட்டச்சு தேர்வில் தேர்ச்சி பெற்ற தனி தேர்வர்கள் தங்களது சான்றிதழ்களை மாவட்ட மற்றும் மண்டல விநியோக மையங்களில் வருகின்ற அக்டோபர் 9 தேதி முதல் பெற்றுக்கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களின் தலைமையில் பாஜக மாநில நிர்வாகிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நாளை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 40 ரூபாய் குறைந்து 1 சவரன் 42,280 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதே போல் 1 கிராம் வெள்ளியின் விலை 73.10 ரூபாய் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்று அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.